மாஸ்டர் படத்தை தொடர்ந்து மறுபடியும் விஜய் நடிக்கிற 67வது படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்கன்ட்டு கூட சமீப காலமாகவே ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. கேங்ஸ்டர் கதையில் உருவாகிற இந்த ஆக்ஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வில்லன்களாக அர்ஜுன், சஞ்சய் தத், பிரகாஷ் ராஜ், பிருத்விராஜ்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ பிருத்விராஜுக்கு வந்து கால்சீட் பிரச்சனை காரணமாக விஜய் 67 படத்தில் இருந்து விலகிட்டாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. அவர் விலகினதன் காரணமாக அவருக்கு பதிலாக இன்னொரு மலையாள நடிகராக இருக்க நிவின்பாலியை வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. பிரேமம் படம் மூலமாக பெரிய அளவில் பிரபலமான நிவின்பாலி தமிழில் நேரம் படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். இப்போ விஜய் 67 படத்தில் இணைவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் 67 சிம்பு வந்து நடிக்கிறாரு அப்படின்ட்டு கூட ஒரு தகவல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வெறும் தகவலாகவே போயிருச்சு. அதே போல் நிவின்பாலி இந்த படத்தில் சேருவாரா சேர மாட்டாரா அதுவும் வெறும் தகவலாகவே போயிருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நிவின்பாலியா சிம்புவா விஜய் 67 திரைப்படத்தில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் டப்பாவில் போடுங்கள்.